அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹின் திருப்பெயர்கள் அளிக்கும் பலன்கள் முடிஞ்சிருச்சு. இது வந்து குர்ஆன்ல இருக்கிற ஆயத்துகள் சூராக்கள் அளிக்கிற பலன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரா அல் ஃபாத்தியா. முதல் சூரா சூரா அல் ஃபாத்தியா. ஃபாத்தியாவுக்கு பெரிய நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நிறைய நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆக்சுவலி இதுல வந்து ஒரு 20 pages இருக்கு, 10 paper கிட்ட இருக்கிறதுனால 20 pages இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு 40 minutes ஆகுது ஆகும் அது அப்லோட் பண்ணுறதுக்கு. இன்ஷாலா நாளைக்கு இல்லை முடிஞ்சால் நாளானிக்குள்ள அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். இன்னைக்கு நம்ம வந்து மஹரிபுக்கு அப்புறம் சூரா ஃபாத்தியாவை 10 முறைகள் ஓதி எப்படி நமக்கான நம்ம மனசில் இருக்கிற தேவைகளை எப்படி நிறைவேற்றி கொள்வது, அல்லாஹ்கிட்ட கேட்டு எப்படி பெறுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால் மஹரிப் தொழுகைக்கு பிறகு 10 முறை சூரா ஃபாத்தியாவை ஓத வேண்டும். அப்புறம் தன் தேவை எடுத்து கூறி பின்வருமாறு இறைவனிடம் முறையிட வேண்டும். 10 தடவை ஃபாத்தியா ஓதி துவா கேட்க சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மனசில் எப்படி வருதோ அந்த மாதிரி துவா கேளுங்க. துவா கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கீழே கொடுத்துருக்குற அரபு துவா, நீங்கள் வந்து துவா கேட்குறது உங்கள் லோக்கல் லாங்குவேஜில் இருக்கலாம். உங்களோட மனசில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் உங்களோட லோக்கல் லாங்குவேஜில், நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறீங்களோ நீங்கள வந்து அதில் வந்து முறையிட்டுக்கலாம். தமிழ் பேசுகிறவங்கள தமிழில், தெலுங்குல, மலையாளம்ல, உங்களோட லோக்கல் லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து பேசிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் துவாவை எடுத்து அல்லாஹ்கிட்ட கூறிக்கலாம். அதற்கப்புறமா நீங்கள் மனசில் பட்டது கேட்டதுக்கப்புறமா கீழே வர துவாவை வந்து ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, அரபுலேயும் கொடுத்துருக்காங்க. தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் ஓதிக்கலாம், அரபு தெரிஞ்சவங்களும் அரபுல ஓதிக்கலாம். ஒரு தடவை ஓதி காட்டுறேன். இலாஹி இல்மு காஃபின் அனிசுவாலி அனிசுவாலி இக்ஃபினி பிஹக்கில் ஃபாத்திஹதி சவாலன் வகரமு காஃபின் அனில் மகாலி அக்ரிம்னி பிஹக்கில் ஃபாத்திஹதி மகாலன் வஹஸ்ஸில் மா ஃபீ ஜமீரி. அதற்கான அர்த்தம், எனது நாயனே, முறையீட்டுக்கு அப்பால் உன் அறிவே போதுமானது. அதாவது எடுத்து சொன்னதுக்கப்புறமா உன்னோட அறிவே வந்து போதும். சூரா ஃபாத்தியாவை வைத்து நான் கேட்கிற முறையீட்டை போதுமானதாக்கி வைப்பாயாக. சூரா ஃபாத்தியாவை கொண்டு நான் கேட்கிற துவா வந்து நீ வந்து கபூலாக்கி வை அப்படின்னு சொல்லி அர்த்தம். பேச்சுக்கு அப்பாற்பட்டது உன் கண்ணியம். சூரா ஃபாத்தியாவை வைத்து நான் பேசுகிற பேச்சை போதுமானதாகி வைப்பாயாக. என் மனதில் உள்ள தேவையை முடித்து வைப்பாயாக. படிச்சாலே புரியுது இல்லையா, நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். இன்ஷாலா ஓதிட்டு வாங்க, நிச்சயமாக கண்டிப்பாக வந்து இந்த துவா வந்து கபூலாகும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாதான் கொடுப்பான், அல்லாஹ் நமக்கு பெட்டர் அப்படின்னு நினச்சா தான் கொடுப்பான். ஒரு சில பேருக்கு துவா கபூலாகலாம், ஒரு சில பேருக்கு கபூலாகாமல் போகலாம். துவாக்கள் வந்து 3 விதமாக பதிலடிக்கப்படுகிறது. அதை வந்து நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் துவா கேட்டு ஏந்திருக்கோம், அந்த விருப்ப தொழுகை விருப்பிலேருந்து ஏந்திருக்கும் போதே எல்லாம் வந்து உங்கள் கையில் அதை கொடுத்துருப்பான். இல்லை இது உங்களுக்கு பெட்டர் இல்லை, நான் உங்களுக்கு பெட்டரான ஒன்று ஃப்யூச்சரில் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சா எல்லாம் வந்து அந்த கபூலாக்காமல் கூட போகலாம். எல்லாம் வந்து மிக நன்கு அறிந்தவன், சரியா? அதனால் எல்லா கையில் விட்டுருங்க. துவா கேட்குறது மட்டும்தான் நம்ம வேலை, நீ கொடுத்தே ஆகணும் எல்லாம் அப்படின்னு கேட்குறது ஒன்றும் நமக்கு வேலை இல்லை. எல்லாம் எனக்கு நல்லதுன்னு நீ நினச்சா கூடியல்லாம், இந்த மாதிரி துவா கேளுங்க. இன்ஷால்லா எல்லாம் எது உங்களுக்கு சிறந்ததோ அதையே கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன், எனக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க. அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நன்கறிவான், எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் இன்ஷா அல்லாஹ் அவன் நிறைவேற்றி வைப்பான். ஆமீன். இது யார் கேஸ்ல நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம், அல்லாஹ் நமக்கான கூலி தருவான். ஜஸாக அல்லாஹ் ஹைரா.